ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் சிக்கனில் தான் 65 பார்த்துருப்போம். நம்ம இப்போ ஒரு எக்கில் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 6 முட்டை அவிச்சு வேக வச்சு தோல் உரித்து எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வெட்டி உள்ளே இருக்கிற மஞ்சக்கரவை எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீஸாக அறுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி 6 எக்கையும் இந்த மாதிரி பொடி பொடியாக அரைஞ்சி வச்சுக்கணும். இது வித்தியாசமாக இருக்கும், குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்தா பாருங்க. எல்லாத்தையும் வெட்டி எடுத்து வச்சாச்சு. இதில் நம்ம என்னென்ன போடுறோம் பார்க்கலாம். பாருங்க, எக்கு நல்லா பொடி பொடியாக அரைஞ்சி வச்சிட்டோம். இப்போது இதுக்கு என்ன மசாலாலாம் போடலான்னு பார்க்கலாம் வாங்க. குருமிளகு பொடி 1/2 ஸ்பூன், அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், அடுத்தது சீரகப்பொடி, அடுத்தது மல்லிப்பொடி. மல்லிப்பொடியும் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 1 ஸ்பூன். அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன். அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 ஸ்பூன். நம்ம வந்து கருவேப்பிலையை பொடி பொடியாக நறுக்கி வச்சு போட்டிருக்கோம். அப்புறம் 1 சின்ன கப்பில் கடலை மாவு, எலுமிச்சம் பழஞ்சாறு 1 ஸ்பூன் அளவு, உப்பு தேவைக்கேற்ப. அடுத்தது ஒரு முட்டையை உடச்சி உள்ளே ஊற்றிடணும். ஊற்றியாச்சு. இனிமேல் நல்லா அதே பிசைஞ்சிக்கணும், தண்ணி ஊற்றக்கூடாது, அந்த இதுலேயே பிணைஞ்சிக்கணும். நல்லா நல்லா அழுத்தி பிணையணும். தண்ணி ஊற்றாமல் அதுலேயே நல்லா பிசைஞ்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. தண்ணி ஊற்றாமலே பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அதில். இனிமேல் இதை நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு தட்டில். நல்லா இப்படி சின்ன சின்னதாக பால் மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். பாருங்க, எல்லாத்தையும் நம்ம பிடிச்சு வச்சுட்டோம். தண்ணி ஊற்றாமலே இவ்வளோ அழகாக பாருங்க, உருண்டை உருண்டையாக வந்துருச்சு. அப்புறம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் அடுப்பில். கடாயை வச்சுட்டு அடுப்பில் ஒரு ஆயில் ஊற்றிக்கலாம். அளவாக ஊற்றினா போதும் ஆயில், ரொம்ப அதிகமாக ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணெய் குடிக்காது ரொம்ப. எண்ணெய் நல்லா காயட்டும்.
என்ன காஞ்சோன்னு பாருங்க, காஞ்சு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம். நல்லா குழியாக கடாய் இருந்தால் எண்ணெய் ரொம்ப அதிகம் ஊற்ற வேண்டி இருக்காது, அளவாக ஊற்றி பொரிச்சிக்கலாம். நல்லா பாருங்க, நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதை ரொம்ப அதிகமாக சூட்டில் வேக வைக்க வேண்டியதில்லை, அழகாக அளவாக வச்சாலே போதும், இல்லைன்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க. மறுபடியும் இது இருக்கிறது எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க பொரிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்து நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.